வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி சுவையில் குஸ்காவும், அது கூடவே அதுக்கு பொருத்தமாக நல்ல சுவையான சிக்கன் கிரேவி, இது ரெண்டும் தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குஸ்கா பண்ணுறதுக்கு நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த டம்ளரால் தான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருந்தேன். இது 200 கிராம் அளவுக்கு அரிசி பிடிக்கும். நான் அந்த அளவு தான் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் குஸ்கா பண்ண போகிறோம். அதில் நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு நெய் வாசனை பிடிக்காது, அந்த மாதிரி உள்ளவங்க நெய்யை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எண்ணெயே சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அந்த எண்ணெயில் மசாலா வெல்லத்தையும் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுணும். அப்போ தான் நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் குஸ்கா நம்ம செஞ்சு எடுக்கும்போது. இப்போ மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நான் போட்டிருக்க பொருட்கள் அளவுகள் எல்லாமே 200 கிராமான அரிசிக்கான அளவுகள் தான். நீங்கள் கொஞ்சம் அதிகம் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் மேலே கலர் மாதிரி வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு நான் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி விடணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கும் போது தான் நமக்கு குஸ்கா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வதங்கி வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது, நல்லா குழைவாக வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி இருக்கிறதே தெரியல பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப புளிப்பாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு குஸ்கா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் புளிப்பு இல்லாத தயிராக, கொஞ்சம் கெட்டி தயிராக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இதிலே வதக்கி விட்டுடலாம். இப்போ தயிரையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட 2 பச்சை மிளகா நான் கட் பண்ணலாம், மூஷாக தான் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக தான் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா காரம் அதிகமாகிடும். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 செகண்டுக்கு வதக்கி விட்டுடலாம். புதினா கொத்தமல்லி இலை நமக்கு வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகாது, சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ புதினா கொத்தமல்லியை நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ புதினா கொத்தமல்லியுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வதக்கி விட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இதில் நம்ம சிக்கன் அந்த மாதிரி எதுவும் சேர்க்காதனால கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்தோம்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த குஸ்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நம்ம அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போக அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வதக்கி விட்ட பிறகு நாம் இந்த டம்ளரால் தான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம், அதை ஊற வச்சு வச்சுருக்குறோம். அதனால் நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் அரிசி சேர்த்துக்கிறேன். இதையே நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியில் கூட பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுற மாதிரியே இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு அடி பிடிக்காமல் கரெக்டாக வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியை நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்தலானா கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கரிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி சேர்த்து வேகும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா தண்ணி கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணி இல்லாமல் தண்ணியை வடிச்சுட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி அளந்து ஊற்றிருக்குறோம். நீங்கள் தண்ணியோடு சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு சாதம் குழைவாயிடும். நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி போட்டு விடக்கூடாது. இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும்.
இப்போ பார்த்தீங்க 5 நிமிஷமாக நான் கொதிக்கி விட்டுருந்தேன். ஓரளவுக்கு பாருங்கள் தண்ணியும் அரிசியும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்குது. அரிசியும் பாருங்கள் லேசாக வேக ஆரம்பிச்சுட்டு நீண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம குக்கரை மூடி போட்டு வைக்கணும். இப்போ நம்ம லேசாக கொஞ்சம் ஹார்டாக போட்டு கலக்காமல் லேசாக கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு சாதம் உடையாமல் இருக்கும். லேசாக கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும், நமக்கு சாதம் வெந்து வந்துடும், அடி பிடிக்காது. ஒரு விசில் விட்டுட்டு அது ப்ரெஷர் நாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, தானாக ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுடுங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம குக்ஸ்கா ரெடியாகி வர்றதுக்குள் நம்ம சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம் தோசைக்கல் சப்பாத்தி மனை இது எல்லாமே கிடைக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, அது கூடவே 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டுருங்க. மசாலா நல்லா பொரியும் போது கிரேவிக்கு நல்ல வாசனை கிடைக்கும். இப்போ மசாலா எல்லாம் பொரியட்டும். இப்போ மசாலா நல்லா ஃப்ரை ஆன பிறகு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் வெங்காயம் சேர்க்கும் போது உங்கள் கிரேவி தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இது மாதிரி 3 சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவி குறைவாக வேணும், 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கலராக வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துட்டு இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துடலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம வதக்கும் போது தக்காளி வதங்கும் போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, நல்லா குழைவாக வதக்கி விட்டுடணும். அதே சமயத்தில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதில் 1/2 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு இதில் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இது மாதிரி கலந்து விட்ட பிறகு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஒரு மூடி போட்டு வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. நமக்கு சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும், அது வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம், அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சுருந்து 1-5 நிமிஷம் கிட்ட ஆகுது, நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் சிக்கன்லாம் தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்துச்சுன்னா தான் நமக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கறதுன்னு தெரியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியில் சிக்கன் வேகும்போது நமக்கு கிரேவி இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காரம் சேர்க்கறதுக்கு நம்ம வீட்லேயே ரெடி பண்ண அபூர்வாஸ் மசாலா சிக்கன் மட்டன் மசாலா தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தா எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் கலருக்காக எந்த விதமான கலர்ஸும் ஆட் பண்ணாமல் வீட்லேயே சுத்தமான முறையில் நல்ல குவாலிட்டியான பொருள் வாங்கி ரெடி பண்ணியிருக்கோம். அதில் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டை, கிராம்பு, மல்லி, மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கும். அதனால் நீங்கள் இந்த மசாலா மட்டும் 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா போதும், நமக்கு அதுவே சரியாக இருக்கும். வேணுறவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை சேர்த்துட்டு இந்த சிக்கனோட நல்லா கலந்து விடுங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கிரேவியாக பண்ணுறதுனால 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், சின்ன டம்ளரால். இதுவே நீங்கள் குழம்பும் பண்ணலாம், குழம்பு பண்ணுற மாதிரியே இருந்ததுன்னா 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக. நான் கிரேவி பண்ணுறதுனால 2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா 15 நிமிஷத்துலேயே நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும், கிரேவியும் திக்காயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இது மூடி வச்சுட்டு வேக விடுங்க. மூடி வச்சுட்டு அப்படியே விடாதீங்க, இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு 2-3 டைம் எடுத்து இடையில கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா சமயத்தில் அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து 15 நிமிஷம் கிட்டே ஆகுது, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு கிரேவியுமே நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். அப்புறம் கிரேவியோட கன்சிஸ்டன்சி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்தில் இருந்து நமக்கு இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கு, இந்த மாதிரி குஸ்கா, புலாவ் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு, பிளைன் சாதத்து மேலே போட்டு சாப்பிட்றதுக்குமே சரியாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியின் இருக்குன்னா மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு நல்ல சுவையான சிக்கன் கிரேவி மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சு.
அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிற வரைக்கும் நான் குஸ்காவை அப்படியே விட்டுட்டேன். நமக்கு பாருங்கள் நல்லா சாதம் நல்லா நீண்டு நீண்டு வெந்து வந்திருக்குது. அதே சமயத்தில் நம்ம தண்ணி அளவு கரெக்டாக வச்சுருக்கிறதால அடியும் பிடிக்காமல் சாதமும் உடையாமல் நல்லா அருமையான மனத்தோடு நமக்கு நல்லா குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு அடி பிடிக்கலை, நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு இப்போ நமக்கு நல்லா சுவையான குஸ்காவும் அது கூட அருமையான சிக்கன் கிரேவி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.